ஸ்வீட் கார்ன் கிரேவி பண்ண போறோம். ஸ்வீட் கார்ன் கிரேவி. ஓகே. ஆயில் பிரிஞ்சியில் இப்போ இந்த அண்ணாச்சி மொட்டு ஒரே ஒரு பட்டை. ம், அந்த ஆனியன் எடுத்து ஆனியன் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர்ல நல்ல கிளாசி ஃபினிஷ்ல வந்ததுக்கு அப்புறம் அடுத்த இன்கிரீடியன்ஸ். ஓகே, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இது ஒரு அரை ஸ்பூன் போட்டா போறோம். தக்காளி தக்காளி வந்து இப்படி பொடிசா நறுக்கியும் போடலாம், அப்படி இல்லைன்னா நல்லா கிரைண்ட் பண்ணியும் போட்டுருவோம். ஓகே, மஞ்சப்பொடி தனியா பொடி, தனியா பொடி ஒரு ஸ்பூன் போடுறோம். இது சின்ன ஸ்பூனாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கேன். நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டால் கரெக்டாக இருக்கும். ஜீரா பவுடர், சில்லி பவுடர், சால்ட், அந்த ஸ்வீட் கார்ன் வேக வச்சு வச்சிருக்கோம். ஓகே, அந்த ஸ்டார்ச் அந்த தண்ணி வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஸோ அந்த வாட்டரோட அப்படியே போட்டுருவோம். கொஞ்சம்
இது 5 minutes கொதிக்கணும். ஓகே, கொதிச்சோம்னா லாஸ்ட்டாக அடுப்பை ஆஃப் பண்ணினதுக்கப்புறம் லெமன் புளியணும். அவ்வளோதான் டிஷ் ஓவர். வேணும்னா ஃப்ரெஷ் க்ரீம் மேலே டாப்பிங் பண்ணிக்கலாம், கொரியாண்டர் போட்டுக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் லெமன் புளியணும், ஏன்னா கொதிச்சுட்டு இருக்கும்போது இது பண்ணோம்னா கொஞ்சம் கசப்பாயிரும். இல்லை நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட புளிஞ்சிக்கலாம். இதை அப்படியே ஒரு சர்விங் பவுலில் மாற்றிடலாம் நம்ம. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சரிண்ணா, ஸோ ரொட்டிக்கெலாம் ஏற்ற ஒரு காம்பினேஷனாக நமக்காக இந்த ஸ்வீட் கார்ன் கிரேவி வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்போ இதனுடைய சுவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிரமாதம் மேம், ரொம்ப சூப்பராக இருக்கு. ஸோ நீங்கள் சொல்கிற சில எல்லா ரெசிபீஸுமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா குட்டீஸ்களுக்கு வந்து ரொம்ப ஏற்ற ஒரு ரெசிபியாகவே சொல்லிகிட்ருக்கீங்க. அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் வச்சு ரொம்ப ஒன்றும் நீங்கள் ஸ்பைஸியாகவும் பண்ணல. டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக மைல்டாக, அதுவும் கேஷ்யூலாம் அரைச்சி ஊற்றி நல்ல ரிச்சான ஒரு ஃபுட் வந்து செஞ்சு கொடுத்துருக்கீங்க. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்குமே வந்து ரொம்ப இது பிடிச்சமான ஒரு ரெசிபியாக இருக்கும். பெரியவங்க வந்து ஸ்வீட் கார்ன் சாப்பிடாதவங்க கூட இதை மாதிரி ஸ்பைஸியாக கொடுத்தோன்னா சாப்பிட்ருவாங்க. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குமா.